ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ் வந்து தொடர்ந்து எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்புறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்களும், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கொஸ்டின்ஸ் போட்டுட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஒரு ரீசனிங் வீடியோலையும் ஒரு ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்ணி விட்டு வந்துடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ண போகிற சாப்டர் எதுவாக இருக்கலாம் பார்த்தோன்னே தெரியுது. இட்ஸ் எ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், MOT அப்படின்னு சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான். ஒன்றுமே இல்லைவா, ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்டிடியூட்டில் பண்ண சிம்பிளிஃபிகேஷனை ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி அதுக்கப்புறம் பண்ண போகிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஆப்டிடியூட்ல இந்த சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ணும்போது ரூல்ஸ் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் இஸ் நத்திங் பட் அ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் சீக்வன்ஸ்லி ஆர்டர்ட், ஓகேவா? ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் டி மீன்ஸ் டிவிஷன். டி எதை குறிக்குது? டிவிஷன். எம் எதை குறிக்குது? மல்டிப்ளிகேஷன். ஏ எதை குறிக்குது? அடிஷன். எஸ் எதை குறிக்குது? சப்ராக்ஷன். அப்போ இந்த ஓ வந்து ஆஃபையும் பி வந்து பிராக்கெட்டையும் குறிக்குது, ஓகேவா? அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சார் எனக்கு ஈஸியா இருக்கு கூட்டுறதுக்கு தான், எனக்கு கழிக்கிறதுக்கு தான் ஈஸியா இருக்குன்னு முதல்ல நீ அந்த வேலையை பண்ணிட்டு மற்ற வேலையை பண்ண ஆரம்பிச்சா உனக்கும் ஆன்சர் வரும், ஆனா அந்த ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்காது, ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு வர ஆன்சர் எப்படி இருக்கணும், ஆன்சர் ஆப்ஷன்ல அந்த ஆன்சர் இருக்கணும்னா நீ இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஈக்குவேஷன்ல டிவிஷன் இருந்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். டிவிஷன் கதையை முடிச்சு விட்டு தான் நீ பெருக்கலுக்கு போகணும். பெருக்கல் கதையை முடிச்சு விட்டு தான் நீ வகுத்தலுக்கு போ, சாரி கூட்டலுக்கு போகணும். கூட்டல் கதையை முடிச்சு விட்டு தான் நீ கழுத்தலுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு, ப்ரியாரிட்டி. அந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணாதான் ஒரு சமன்பாடு என்பது சால்வ் ஆகும். இது போர்ட் மாஸ் ரூல் வந்து உனக்கு சிம்பிளிஃபிகேஷன் படிக்கும் போதே நடத்திருப்பாங்க. ஆனா இங்க உன்னை டைரக்டா சால்வ் பண்ண விட மாட்டாங்க. ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவோமே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிம்பிள் இப்படி மாத்து, அந்த சிம்பிள் இப்படி மாத்து, இந்த சிம்பிள் அப்படி மாத்து அப்படின்னு உன்னை ஒரு விளையாட்டு விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ சால்வ் பண்ணி சொல்லுன்ற மாதிரி விளையாட வைப்பாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கூட கஷ்டமா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும், ஆனால் இது கஷ்டமா இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கூட சேர்ந்து லிசன் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. நம்ம ஒரு ஒரு க்வெஸ்சனை பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கவனிங்க கூட சேர்ந்து. நிறைய க்வெஸ்சன்ஸ் இது ப்ராக்டிஸ் எடுத்துக்கும் போது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் கொஞ்சம் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும் இதை நீ நல்லா படிக்கும்பொழுது. இப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன இருக்கு, 24 வகுத்தல் 12 மைனஸ் 18 பிளஸ் 9 இருக்கு. இப்போ இதை நீ சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சிம்பிளை இன்னொரு சிம்பிளா மாத்துறாங்கல்ல, அதை மாத்திடணும். இப்போ ஃபர்ஸ்ட் வகுத்தலை என்னவா மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 24 முதல்ல எழுதிக்கோங்க. வகுத்தல் என்பது பெருக்கலாக மாற்றப்பட்டுள்ளது. வகுத்தல் என்பது எதுவாக மாற்றப்பட்டுள்ளது? பெருக்கல் 12, ஓகேவா? அப்புறம் கழித்தல் என்பது கூட்டலாக மாற்றப்பட்டுள்ளது. கழித்தல் என்பது எதுவாக மாற்றப்பட்டுள்ளது? கூட்டல் 18. கூட்டல் என்பது வகுத்தலாக மாற்றப்பட்டுள்ளது. கூட்டல் என்பது எதுவாக மாற்றப்பட்டுள்ளது? வகுத்தல் 9, ஓகேவா? சோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் முதல்ல மாத்தணும், இதுதான் உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அப்ப அவங்க கொடுத்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை வச்சு நீ சால்வ் பண்ணாம அதை என்ன பண்றாங்க, அவங்க என்ன சிம்பிளா மாத்த சொல்றாங்களோ அதுவா மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் சால்வ் பண்ணணும். அப்ப இதுதான் கரெக்டா நீ சால்வ் பண்ண வேண்டியது. இது நீ பண்ண வேண்டாது, அவ்வளவுதான், பழசு போயிடுச்சு. இப்ப இதை வச்சுதான் நீ சால்வ் பண்ணணும். முதல்ல உன்னுடைய இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. வகுத்தல் இருக்காங்க, பெருக்கல் இருக்காங்க, கூட்டல் இருக்காங்க. அப்ப முதல்ல நீ யார் கதையை முடிச்சு விடணும்னா வகுத்தல் தான். 18 9 வகுத்தா என்னமா? 18 9 வகுத்தா 2. ஏன்னா 2 9 தான் என்னது? 18. அப்போ இதை நான் சால்வ் பண்ணும் போது எனக்கு விடை என்ன கிடைச்சிச்சு? 2 கிடைச்சிச்சு. அப்போ 24 × 12 + 2, ஓகேவா? ஸோ அதை நான் சால்வ் பண்ணி 2 எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ 24 × 12 பெருக்கணும். ஏன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது பெருக்கல் மற்றும் கூட்டல் தான். அப்போ பெருக்கலுக்கு தான் நான் முக்கியத்துவம் தரணும். பெருக்கலுக்கு முக்கியத்துவம் தாங்க 24 × 12 பெருக்கணும். ஸோ 2 × 8 2 × 4 = 24 8 8 8 288 + 2 288 2 கூட்டினா என்னமா வரும் ஆன்சரு? 290 முடிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ ரெண்டாவது க்வெஸ்சன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோவுடைய கடைசியில் சில க்வெஸ்சன்ஸ் எப்படிலாம் இதெல்லாம் மாறும் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, 252 பெருக்கல் என்னமா மாற்ற சொல்லியிருக்காங்க? பெருக்கல் வகுத்தலாக மாறுது. 9 மைனஸ் வந்து பெருக்கலா மாறி இருக்கு. 5 கூட்டல் வந்து மைனஸா மாறி இருக்கு. 32 வகுத்தல் வந்து கூட்டலா மாறி இருக்கு. 92, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வகுத்து விட்டுருங்க. 252 9 வகுங்க பார்க்கலாம். ஸோ 25 252 × 9 வகுக்கிறேன். 25 எத்தனை 9 இருக்கு? 2 9 18 இருக்கு. மிச்சம் எவ்வளோ மீந்துச்சு? 7 மீந்துச்சு. 7 72 72 9 அடிச்சா 8 முறை. ஏன்னா 72 8 முறை இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வகுத்து எனக்கு கிடைக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. அதுக்கப்புறம் × 5 − 32 + 92 அப்படியே எழுதிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ 28 5 பேருக்குங்க. 28 5 8 5 40 2 5
பத்து பதினாலு. அப்ப இது ரெண்டுத்தையும் எனக்கு பெருக்கி கிடைக்கிறது 140 மைனஸ் 32 பிளஸ் 92. சரிங்க சார், அடுத்து கூட்டணும்ல சார், இந்த 92 32 நான் கூட்டிடுறேன் சார் அப்படின்னா உதப்பேன் கை மேல. நல்லா கவனிங்க, 92 32 நீ கூட்டக்கூடாது, ஏன்னா 92 கூட்டல் சிம்பிள் இருக்கு, 32 முன்னாடி என்ன இருக்கா கழித்தல். அப்ப இது வெறும் 32 இல்ல, மைனஸ் 32. அப்ப ஒரு பிளஸ்ஸையும் மைனஸையும் இணையும் போது அங்க கூட்டக்கூடாது, கழிக்கணும் சார். ஆமா இல்ல சார், இந்த ஸ்டெப் வரும்போதே நான் கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாரும் வெட்டின்னு செத்த உடனே கடைசியில போர்ல இருக்கிறது நம்மளுடைய கூட்டலும் கழித்தலும் மட்டும் தான் இருப்பாங்க, ஏன்னா கடைசி நேரம் கூட்டலும் கழித்தல், ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் தான் கடைசியில நீ பண்ண போற. அப்ப இந்த இடத்துல நான் சொல்றது உஷாரா கவனிங்க, கடைசி ஸ்டெப்ல பிளஸ்ஸும் மைனஸும் மட்டும் இருந்தா யாரெல்லாம் பிளஸ்ல இருக்காங்களோ முதல்ல அவங்களை கூட்டிட்டு கடைசியா மைனஸ்ல இருக்கவங்களை மைனஸ் பண்ணிடு, ஓகேவா? அப்ப யாரெல்லாம் சார் பிளஸ்ல இருக்காங்க, 92க்கு முன்னாடி பிளஸ் இருக்கிறதுனால இவர் பிளஸ்ல இருக்கார், 140க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைனாலும் அவரும் எதுல தான் இருக்காரு, பிளஸ்ல இருக்கார். சோ எதுவுமே இல்லைன்னா பிளஸ் போட்டுக்கணும். அப்ப 140 பிளஸ் 92 பிளஸ், அப்ப 140 92 கூட்டிக்கோ, 2 13 சாரி 232. சோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வந்துச்சு, 232. இப்ப அதுல 32 கழி, 232 மைனஸ் 32 200. புரியுதா? மைனஸ் உள்ளவங்களை கடைசியா பண்ணி விட்டுரு. மூணாவது கேள்வி, P என்பது இப்படி, R என்பது அப்படி, T என்பது இப்படி, S என்பது அப்படினா என்ன வரும் கேக்குறேன். T என்பது என்ன, டிவிஷன் 3, P என்பது என்ன, பெருக்கல் 9, S என்பது மைனஸ் 8, R என்பது கூட்டல் 6. சால்வ் பண்ணிடுங்க மாட்டேன், ஈஸி நம்பர் தானே, 18 3 ஆல் அடிச்சா 6, இதை மட்டும் சால்வ் பண்ண 6 கிடைச்சிச்சு. R 9 என்னமா, 54. மறுபடியும் பிளஸ்ஸும் மைனஸும் தான் வந்து நிற்கிறாங்க, 54 6 கூட்டி அதுக்கப்புறம் 8 கழி, ஏன்னா 8க்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. ஸோ 54 ஒரு 6 60, 60 மைனஸ் 8 52. ஆப்ஷன்ல இருக்காரா, பி ஆப்ஷன். முடிஞ்சிச்சா, ஓகே. அடுத்தது நாலாவது க்வெஸ்சன், இது வந்து யூவி கம் அந்த மாதிரி எப்படி வேணா க்வெஸ்சனை கொடுக்கலாம், ஆனா நமக்கு தெரிஞ்சது அந்த கான்செப்ட் தான். 8 வெண்ணு இருக்கா, வெண்ணு என்னன்னு மாத்திருக்காங்க, பெருக்கல். 12 வில்லுன்னு இருக்கா, வில்ல கூட்டல். 16 யூன்னு இருக்கா, யூவை என்னன்னு மாத்திருக்காங்க, வகுத்தல். 2 கம்மு இருக்கா, கம்மு கம்மு என்ன, கம்முனா என்னமா, எங்க இருக்கு கம்மு, கம்மு என்பது மைனஸ், மைனஸ் 10. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா, முதல்ல வகுத்தல், 16 ரெண்டால வகுத்தா 8, ஓகேவா, 8 12 பெருக்கி, சரி ஒரு ஸ்டெப்பே போட்டுரு உனக்கு எதுக்கு திப்பின்னு, ஓகேவா? சோ 8 12 96 மைனஸ் 10, 96 8 கூட்டி அதுல 10 கழிக்கணும், அவ்வளவுதான். 96 ஒரு 8 104, 104 10 போச்சுன்னா 94, 104 10 போச்சுன்னா 94, ஓகேவாமா? அஞ்சாவது கேள்வி ஃபாஸ்ட், இனிமே ஃபாஸ்டா போடணும், ரொம்ப ஸ்லோலாம் இருக்கக்கூடாது. 12 பிளஸ் வந்து வகுத்தல், 6 வகுத்தல் என்பது மைனஸ், 3 மைனஸ் என்பது பெருக்கல், 2 கூட்டல், 8. சோ 12 6 அடிச்சா 2 மைனஸ், 3 2 6 பிளஸ் 8. நான் ஒரே ஸ்டெப்ல வகுத்தலும் பெருக்கலும் அங்க இருக்காங்கல்ல, அதனால ஒரே ஸ்டெப்ல முடிச்சிட்டேன். 12 6 அடிச்சா 2, 3 2 இருக்குன்னா 6. இப்ப பிளஸும் மைனஸும் தான் இருக்காங்க, மைனஸ் 6 இது வெறும் 6 கிடையாது. அப்ப 8 2 கூட்டுங்க, 10 மைனஸ் 6 4, ஓகேவா? சோ சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 4 உஷாரா கவனிச்சு போடணும், புரியுதாமா சொல்றது? அடுத்தது ஆறாவது கேள்வி, ஆறாவது கேள்வி டக்குன் சால்வ் பண்ணிடலாமா, 15 மைனஸ் என்னன்னு மாத்திருக்காங்க, பெருக்கல் 2, டிவிஷன் என்னன்னு மாத்திருக்காங்க, கூட்டல் 900, பிளஸ் என்னன்னு மாத்திருக்காங்க, டிவைடட் 90, பெருக்கல் என்னன்னு மாத்திருக்காங்க, மைனஸ் 100, ஓகேவா? அப்ப 900 முதல்ல 90 அடி, 990 அடிச்சா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும், 90 9 அடிச்சா 10. அப்ப 10 மைனஸ் 100 பிளஸ் 15 ரெண்டையும் பெருக்குன்னா 30, அவ்வளவுதாமா, புரியுதாமா? அப்ப 40 மைனஸ் 100, 100 40 போச்சுனா 60ன்னு போட்டுறாதீங்க, மைனஸ் 60ன்னு போடணும். மைனஸ்ல எல்லாம் விடை வருமானா வரும், ஏன்னா 100ல 40ல 100 போவாது, ஆனாலும் நம்ம கழிக்கணும், 100ல 40 கழிச்சுட்டு பெரியன் குறி என்ன இருக்கோ அதை தான் போடணும், அப்ப மைனஸ் தான் பெரியன் குறி. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைனஸ் 60. ஏழாவது கேள்வி, 26 பிளஸ் என்னென்னமா கொடுத்துருக்காங்க, பிளஸ் பெருக்கல் 74, மைனஸ் வந்து வகுத்தல, வகுத்தல் 4, பெருக்கல் என்பது 5, வகுத்தல் என்பது கூட்டல் 2. ஃபாஸ்ட் முதல்ல வகுத்து முடிச்சிருங்க, 74 நாலால் அடிச்சா 4 எத்தனை முறை இருக்கு, 74 4, 7 எத்தனை நாள் மா இருக்கு, ஒரு நாள் இருக்கு, மிச்சம் 3 மிதிச்சா
34 ப்ராப்பரா வகுலையே வகுக்கலையே வகுக்கலையே சரி ஓகே ப்ராப்பரா டிவிஷன் ஆகல ஓகே ஸோ ப்ராப்பரா டிவைட் ஆகல ஆனா ப்ராப்பரா டிவைட் ஆகலன்னா நீ இங்க உட்காந்து பார்க்கணும் இப்ப இந்த 74 வகுத்தல் 4 இது பெருக்கல் தானே கூட்டல் என்பது பெருக்கல் மாத்திருக்கோம் ஓகே பெருக்கல் -4 சாரி ஒழுங்கா எழுதுறேன் இருங்க ஒரே நிமிஷம் 26 கூட்டல் 74 இந்த மைனஸ வந்து வகுத்தல் 4 இப்படி போடுறோமா புரியுதா வகுத்தல் 4 எப்படினா போடலாம் நான் இப்ப இது எனக்கு ப்ராப்பரா வகுப்படல புரியுதா அடி வரல அதனால இப்படி எழுதியிருக்கேன் ஏன்னா நான் குறுக்கல் அடிச்சுக்கிறதுக்காக வசதியா ஓகேவா அடுத்தது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது போட்டாச்சு பெருக்கல்னா என்ன -5 கூட்டல் 2 ஓகேவா சோ இப்போ இது எனக்கு ப்ராப்பரா வகுப்படாததுனால இப்படி எழுதியிருக்கேன் இப்ப 74 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிங்க ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இது 2 முறை இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா 7, 6, 3 முறை மிச்சம் 16 37 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா 37 இப்போ இது குறுக்கல் அடிமா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா இது 1 முறை இது எத்தனை முறை 13 முறை புரியுதாமா சொல்றது ப்ராப்பரா எனக்கு வகுப்படல 74 4 அதனால ரெண்டாவது வாய்ப்பாடுல முதல் இங்க அடிச்சுக்கிட்டேன் அடுத்தது ரெண்டாவது வாய்ப்பாடுல இங்க அடிச்சுக்கிட்டேன் அடிஞ்சிச்சா இப்ப 13 37 பெருக்கிக்குவேன் நடுவுல பெருக்கல் குறி இருக்கிறதுனால 13 37 பெருக்கிக்குவேன் 7 3 21 7 1 7 2 அடுத்தது 3 3 9 3 1 3 481 அப்போ இதை நான் சால்வ் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 481 -5 +2 ஸோ இங்க -5 தான் இருக்கு ஸோ 81 2 கூட்டிக்கோ 483 அதுக்கப்புறம் 5 கழி 483 5 கழிச்சா 478 ஆன்சர் வந்துருச்சாமா ஓகேவா ஸோ இப்படிதான் போடணும் ப்ராப்பரா வகுப்படலன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் கண்டிப்பா அடிப்படுற நம்பர் மாதிரி தான் கொடுப்பாங்க அடுத்தது 18 கியூ என்பது பெருக்கல் 12 P என்பது என்னமா வகுத்தல் 4 R என்பது கூட்டல் 5 S வந்து -R ஓகே ஃபாஸ்ட் 12 நாளால் அடிச்சா 3 சார் அப்போ 18 × 3 + 5 - 6 18 3 பெருக்குனா 18 × 2 = 36 36 46 46 ஒரு 54 சார் ஓகே சூப்பர் 54 + 5 - 6 54 5 கூட்டினா 59 - 6 53 ஓகேவா ஏ ஆப்ஷன்ல இருக்காங்க ஓகேவா சோ ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 53 தான் ஆன்சர் ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான் வகுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே இப்ப பாருங்க பிராக்கெட்லாம் வந்திருக்கு சோ பிராக்கெட் வந்துருச்சுன்னா நம்ம உடனே பிராக்கெட்ல இருக்கிறதா சால்வ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் 10 சீனா என்னம்மா பெருக்கல் 10 × 4 ஏனா என்னம்மா கூட்டல் திருப்பியும் 4 × 4 பீனா என்னம்மா -R இதுதாம்மா ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணனும் பிராக்கெட் இல்லாத வரையும் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல்னு போச்சு இப்ப பிராக்கெட் இருக்காங்க 14 40 + 4 16 - R பிராக்கெட்ல இருக்கவங்களை சால்வ் பண்ணி முதல்ல வெளியே எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேவா அப்ப அவங்க ரெண்டு பேரும் கூட்டி அதுக்கப்புறமா கழிக்கணும் 40 ஒரு 16 56 - 6 ஆன்சர் 50 56 - 6 50 ஓகேவா 10th கேள்வி இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுப்பாங்கம்மா ஐயோ இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும் க்வெஸ்சன் ஈஸி தான் வழக்கமால பண்ணது தான் ஆனா செக் பண்றதுக்கு நேரம் பிடிக்கும் ஓகேவா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எந்த சமன்பாடு சரியா இருக்கு நீ சிம்பிள்ஸ் எல்லாம் மாத்தி போட்டு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஏ ஆப்ஷன் செக் பண்ணா 4% தான் என்ன டிவிஷன் 2 ஆஷ்னா என்ன பெருக்கல் 6 ஸ்டார்னா என்ன கூட்டல் 7 இதெல்லாம் பண்ணா உனக்கு 18 வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இது இந்த இதெல்லாம் நீ வந்து சால்வ் பண்ணா 18 வரணும் ஃபர்ஸ்ட் 4 ரெண்டால அடிச்சா 2 2 6 12 12 ஒரு 7 19 ஆனா 18 வரல அப்ப ஏ ஆப்ஷன் தவறு ஏ தவறுன்னும் போது யூ வாண்ட் டு ட்ரை இட் அவுட் டி பண்ணுங்க ஏ வரலன்னா உடனே டி போயிடுங்க அதுக்கு அடுத்து சி போயிடுங்க அடுத்து அடுத்து பி போவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க ரேண்டமா இப்ப நான் சி செக் பண்ண போறேன் ஓகேவா 5 ஆஷ்னா பெருக்கல் 6 பர்சன்டேஜ்னா டிவிஷன் 3 அட்டுனா -4 இதெல்லாம் பண்ணா 8 வருதான்றத செக் பண்ணுங்க ஸோ 6 3 அடிச்சா 6 / 3 2 ஸோ 5 2 10 10 - 4 8 வரல 10 - 4 6 தான் வரணும் ஸோ வரல அப்போ சியும் வரல ஏவும் வரல ஸோ இப்போ நீங்கள் ரெண்டுத்துல எதனா ஒன்று செக் பண்ணா கூட ஒன்று ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் டி செக் பி செக் பண்ணிடலாமா பி செக் பண்ணுங்க 3 ஆஷ் பெருக்கல் 9 அட்டு -4 ஆஷ் மறுபடியும் கூட்டல் 6 =
நாலு வருதான்னு கேட்குறாங்க. ஓகேவா, செக் பண்ணிடலாமா? முதல்ல மூவ் 9, 27 மைனஸ் 4 பிளஸ் 6. அப்போ 27 ஆறையும் கூட்டி 4 கழிக்கணும், கண்டிப்பாக வராது. அப்போ பியும் வராது. அப்போ இதுதான் ஆன்சர், டி தான் கரெக்டாக வந்திருக்கும். எனிவே செக் பண்ணிடலாம், எனக்கு ஒரு மைண்டில் பதட்டமாகவே இருக்கு, நான் எதிராக இதில் எடுத்து தப்பு பண்ணிட்டேனோ. ஸோ 14 டிவைடட் பை 2, ஸ்டார்னா கூட்டல் 3, ஆஷ்னா பெருக்கல் 8, 31 வரணுன்றாங்க. 3, 8, 24, 14 ரெண்டால் அடித்தா 7, ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 31 வருது. ஸோ டி தான் ரைட். ஓகேவா, ஃபைன், டி ஆப்ஷன் தான் ரைட்டான ஆப்ஷன்மா. சரி, அடுத்து 11வது கேள்வி, திருப்பியும் வந்து சிம்பிள்ஸை மாற்றி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது. 19 பிளஸ் 2 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 19 பிளஸ் என்னன்னு மாறுது, பிளஸ் என்பது பெருக்கல் 2, டிவைடட் என்பது மைனஸ் 2, பிளஸ் என்பது பெருக்கல் 2, மைனஸ் என்பது பிளஸ் 14, இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ரெண்டு பெருக்கள் இருக்குது, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா 4, இந்த 19 ரெண்டையும் பெருக்குன்னா 38 மைனஸ் 14. ஓகேவா, ஸோ ஓகே. இப்போ 4 குறி வந்து மைனஸில் இருக்குது, ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் 4 கழிக்கணும். 38 14 கூட்டினா, 38 14 கூட்டினா 12 4 5, 52 52 4 போச்சுன்னா 48 சி ஆப்ஷன், 48 சி ஆப்ஷன். 12வது கேள்வி பார்த்துடலாமா, பீட்டா காமா ஆல்பா எல்லாம் வந்திருக்குது, என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 5, பீட்டானா என்னம்மா, பீட்டா டிவைடட் பை 1, டெல் சப்ராக்டட் 9, ஆல்ஃபா ஆல்ஃபா மல்டிப்ளைட் பை 7, தீட்டா ஆடட் 142 இஸ் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்டிஃபை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 5 1 வகுத்தாலும் 5 தான். ஸோ 5 மைனஸ் 9 இன்ட்டு 7 பிளஸ் 142. ஸோ 9 7 பெருக்குன்னா 63, 5 மைனஸ் 142. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 63 குறி என்னவா இருக்கு, மைனஸா இருக்கு. அப்போ 142 5 கூட்டிட்டு அதுக்கப்புறம் 63 கழிக்கணும். ஸோ 142 5 கூட்டினா 147 மைனஸ் 63, 147 63 போச்சுனா, 7 3 போச்சுனா 4, 14 6 போச்சுனா 8, 84 சி ஆப்ஷன்ல இருக்கு. தட்ஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா, ஸோ 12வது கேள்வி முடிஞ்சிச்சு. 13 அகைன் இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி தாங்க செக் பண்ணணும். ஸோ நான் சியை செக் பண்ணுறேன், இந்த முறை எனக்கு வேகமாக வரணும். ஸோ சி செக் பண்ணலாம். 64 ஆர் என்பது என்னம்மா, டிவைடட் பை 8, பி என்பது என்னம்மா, பெருக்கல் 3, எஸ் என்பது கூட்டல் 6, இதெல்லாம் பண்ணால் 72 வரணுமா. ஸோ 64 8 அடித்தா 8, 3 பிளஸ் 6, 83 என்னம்மா, 24, 24 6 கூட்டினா டெஃபினட்டாக 30 தான் வரும், 72 வராது. அப்போ சி ஆப்ஷன் தப்பு, நான் எடுத்தேன் பாருங்க, என் விதி தப்பு. அடுத்து 36 பி ஆப்ஷனை செக் பண்ணுறேன், சாரி டி ஆப்ஷனை செக் பண்ணட்டுமா, அதாவது ஏ ஆப்ஷன் செக் பண்ணுறேன். ஏவை விட்டுட்டோம்ல, நம்ம ஏதோ ஒரு லக்கு தான், பார்க்கலாம். ஏவை செக் பண்ணலாம். எஸ் என்பது என்ன, எஸ் என்பது என்ன, கூட்டல் 56, பி என்பது பெருக்கல் 2, ஆர் என்பது வகுத்தல் 28, 11 வரணுன்றாங்கம்மா. சரி ஓகே சார், என்ன சார், வகுத்தல்ல மேல சின்ன நம்பர் இருக்கு, கீழே பெரிய நம்பர் இருக்கு, இதுதான் ப்ராப்பரா டிவைட் ஆகாதது. அப்ப நான் எப்படி எழுத போறேன்னா, 7 பிளஸ் 56 2/28 எழுத போறேன், 2/28 = 11 அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறேன். இது ஈஸி தானே, இந்த மாதிரி பண்ணலாம்ல. சரி, இப்ப 28 இது அடிச்சா, இது நல்லா கவனிங்க, இது ஒரு முறை, இது ரெண்டு முறை, சரியா குறுக்கில் அடியும். ஏன்னா இதனாலதான் அந்த மாதிரி க்வெஸ்சனே வைக்கிறான், 28-56 குறுக்கில் அடியும். ஸோ இது ஒரு முறை, இது ரெண்டு முறை. நீ எடுத்தோடனே இதை பார்த்தோன்னே இது வராதுற ஆன்சர், ஏன்னா மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் இருக்குன்னா நீ ஸ்கிப் ஆகிட்டு போயிடுவேன். ஆனால் அதில் தான் வருது பாருங்க ஆன்சர். அப்போ இது ஒரு முறை, இது ரெண்டு முறை, ரெண்டும் ரெண்டும் 4 இருக்குன்னா, அப்போ 7 பிளஸ் 4 என்ன வருது, 11. அப்போ ஏ ஆப்ஷன் சரியாகவே இருக்கு. ஓகேவா, 14வது கேள்வி, இது வந்து ஒரு வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. என்னன்னா, இதில் இருக்க எந்த ரெண்டு சிம்பிள்ஸை நீ மாற்றி போட்டால் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதாவது டிவிஷனையும் மைனஸையும் மாற்றினா, தட் மீன்ஸ் 24 பெருக்கல் அப்படியே போட்டுக்கோ, 8 டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸை போட்டுடணும், 9 ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோ, 9 மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல யாரை போட்டுடணும், டிவைடட் பை 10. 9 10 அடியாது, பக்கத்தில் இருக்க நம்பரும் கூட்டலில் இருக்கு, அப்போ இது வராது. ஸோ இந்த சிம்பிளால் சேஞ்ச் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ ரெண்டாவது டிவிஷனையும் பெருக்கலையும் மாற்று, 24 வகுத்தல் 8 பெருக்கல் 9 பிளஸ் 9 மைனஸ் 10 பண்ணால் 26 வருதான் செக் பண்ணுங்க. 24 8 அடியுமா, அடியும், 3 முறை.
39 27 பிளஸ் 9 மைனஸ் 10 27 ஒரு 9 36 36 மைனஸ் 10 26 அப்ப இந்த ரெண்டு சிம்பிள்ஸா மாத்தினாதான் எனக்கு அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது. ஓகே சூப்பர். ஓகேவா 15th கேள்வி, இந்த க்வெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல எந்த சிம்பிள்ஸ போட்டா உனக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும் கேக்குறாங்க. அகைன் நான் ஏ ஆப்ஷனை செக் பண்றேன். 7 கூட்டல் 4 கூட்டல் 5 வகுத்தல் 165 இஸ் ஈக்குவல் டு 5 இப்படின்னு கொடுக்குறேன். 5 165 கண்டிப்பா வகுக்க முடியாது, ஏன்னா குறுக்கல் அடிகிற மாதிரி எந்த நம்பரும் இல்லை. பக்கத்துல பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா அடியும் சொல்லலாம், பெருக்கல் இல்லை. ஸோ ஏ ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ ஓகே சி ஆப்ஷன் செக் பண்றோமா. 7 பெருக்கல் 4 வகுத்தல் 5 4 5 அடியாது, அதுலேயே சொல்லிடலாம் வராதுன்னு. பி ஆப்ஷன் செக் பண்றோமா. 7 பெருக்கல் 4 பெருக்கல் 5 இஸ் ஈக்குவல் டு 165 பிளஸ் 5 கொடுக்குறாங்க. ஸோ இங்க நடுவில் ஈக்குவல் டு இருக்கு. அப்ப 165 5 கூட்டினா 170, இந்த பக்கம் பண்றதை பண்ணா 170 வரணுமா? 7 4 28 28 × 5 8 5 40 2 5 10 140 தான் வருது, இங்க 170 வருது. அப்ப இவனும் வரமாட்டான், இவனும் வரல, இவனும் வரல. அப்ப டி தான் வரும், செக் பண்ணிடுங்க இதுக்கோ ஒரு தடவை. ஸோ 7 × 4 பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 165 டிவைடட் பை 5. 165 5 அடிச்சா எத்தனை முறைமா? 3 முறை மிச்சம் மீந்திருக்கும், 33 வருது. 7 4 28 பிளஸ் 5 ஸோ 33, இங்கேயும் 33 சமமாயிருச்சா? அப்போ டி ஆப்ஷன்ல இருக்கிறது தான் சரியா பேலன்ஸ் பண்ணுதுங்க ஈக்குவேஷனை. 16th க்வெஸ்சன், எந்த ரெண்டு சிம்பிள்ஸை மாத்தி போட்டா வரும்ன்றத கேட்பாங்க. ஸோ செக் பண்ணுங்க. ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ணல, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் க்வெஸ்சனாக கொடுக்குறேன். ஸோ 4 ஆப்ஷன்ஸையும் பார்த்து எந்த ஆப்ஷன்ல இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டாங்கன்னா சரியா வரும்ன்றத மாத்தி கரெக்டாக எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அடுத்தது 17th க்வெஸ்சன் செக் பண்ணிடலாமா இதை ஒரு முறை, ஏன்னா இது இப்போதான் செக் பண்ணோம்ல. ஸோ 32 க்வெஸ்சன் மார்க், நான் டி ஆப்ஷன் செக் பண்ணுறேன். எடுத்த உடனே பிளஸ் 2 பெருக்கல் 8 ஈக்குவல் டு 14 × 4. ஓகேவா? 14 × 4 சொல்றாங்க. ஸோ 32 8 பெருக்குன்னா 18 16 32. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2 6 8 48 வருது. ஓகேவா? ஸோ 48 அந்த பக்கம் 14 4 முறை பெருக்குன்னா 48 வருமானா? கண்டிப்பா வராது, 56 வரும். ஸோ டி ஆப்ஷன் வரல, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஓகேவா? சரி சி ஆப்ஷனை செக் பண்ணலாம். 32 × 2 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 14 × 4 14 4 எத்தனை முறைமா வரும்? 14 4 பேருக்குன்னா இப்போதான் சொன்னேன் 56 வரும்னு சொல்லிட்டேன். 32 2 பேருக்குன்னா 64 64 8 போச்சுன்னா 56 56. பாடா நல்ல வேலை சி ஆப்ஷன்ல வந்துருச்சு. ஓகேவா? சி இஸ் த மேட்சிங் ஆன்சர். ஸோ சில கரெக்டாக வந்து விட்டதே. 18th க்வெஸ்சன், இந்த சமன்பாடுகளை எந்த இரண்டு எண்களை மாற்றி எழுதணும்? இப்போ இவ்வளோ நேரம் சிம்பிள்ஸை மாற்ற சொன்னாங்க, இப்போ எண்களை மாற்ற சொல்றாங்க. 3 4 மாற்றலாமா? அப்ப 4 − 3 3 − 4 4 − 3 போட்டு பிளஸ் 12 × 6 டிவைடட் பை 8 போடணும். ஸோ இதை ப்ராப்பரா வகுக்க முடியாது, 6 / 8 12 போடுங்க. ஸோ 4th வாய்ப்பாட்டில் இவர் 2 முறை, இவர் 3 முறை. ஸோ இது 3 முறை, ஸோ 9 வருது. பிளஸ் 4 − 3 பிளஸ் 9 9 4 கூட்டி 3 கழிக்கணும். 9 4 கூட்டினா 13 13 போச்சுன்னா 10 தான் வரும், 28 வராது. அப்போ இவங்க கிடையாது. அப்ப அந்த மாதிரி எந்த நம்பர்ஸா மாத்தணும்? 4 8 மாத்துங்க. 4 8 மாத்தலாமா? 3 − 8 பிளஸ் 12 × 6/4 அடிச்சா 3 முறை 3 6 18 பிளஸ் 3 − 8. ஸோ 18 3 கூட்டினா 21 21 8 போச்சுன்னா 28 வராது. ஸோ இவனும் வரமாட்டாங்க. ஸோ அகெயின் வி லாஸ் த கேம். ஸோ 3 மற்றும் 8 3 8 இடத்த மாத்தலாம். 8 − 4 பிளஸ் 12 × 6 டிவைடட் பை 3 இது அடிச்சா 2 12 2 24 பிளஸ் 8 − 4 24 8 கூட்டி 4 கழிக்கணும். 24 8 கூட்டினா 32 32 4 போச்சுன்னா 28. சி ஆப்ஷனை பண்ணா 28 வராரு. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 18th க்வெஸ்சன் ஓவர். அடுத்தது 19th க்வெஸ்சன், மறுபடியும் சுத்தி வலையுன்னு எனக்கு கை வலிக்குதுங்க. தயவு செஞ்சு இந்த க்வெஸ்சனை 2nd ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, ஏன்னா தொடர்ந்து கணக்கு போடும்போது எனக்கு சைட்ல இருந்து பார்க்கும்போது கண்ணே கிளியர் ஆகுது. ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த சிம்பிள்ஸ்லாம் மாற்றி போட்டு எந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதுன்றதா சொல்லணும். ஸோ இந்த 4 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன். ஸோ 4 ஆப்ஷனும் செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 20th கேள்வி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், ஈஸியான க்வெஸ்சன், இது ஒரே ஃபிப் கணக்கு போட்டால் போதும். ஸோ 175 மைனஸ்னு இருக்கு, மைனஸ் என்னவா மாற்றிருக்காங்க? டிவிஷன். ஸோ டிவைடட் பை 25 டிவிஷன் என்னன்னு மாத்திருக்காங்க?
பிளஸ் அஞ்சு, பிளஸ் என்னென்னு மாத்திருக்காங்க பெருக்கள் இருபது, பெருக்கள் என்னென்னு மாத்திருக்காங்க மைனஸ் மூணு, பிளஸ் வந்து திருப்பியும் இருக்கு. சால்வ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல 175 25 வகுத்துரு, 175 எத்தனை 25 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 7 இருக்கு. ஸோ 7 இதை 125 25 அடிச்சா 7 பிளஸ் ஐ 20 எவ்வளோமா 100 மைனஸ் 30 எவ்வளோமா 30 அவ்வளோதாம்மா. 7 100 7 கூட்டினா 107, 107 30 போச்சுன்னா 77 தான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு ஆன்சர். ஓவா ஓக்கர் ஓவர் ஓவர். இப்போ நீங்கள் பண்ண போகிறது கடைசி 5 க்வெஸ்சன். இதில் ரொம்பலாம் இல்லை, ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். ஒரு இமேஜினரி லாங்குவேஜில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குல்ல, இந்த மாதிரி நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ABCDEFGHIJன்னு பார்த்துருக்காங்க. அதாவது ஏன்னா 0, பினா 1 அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் 10னா என்ன அர்த்தமா பிஏ. அப்போ அவங்க வந்து இப்போ எழுதுறாங்க 3 4 அப்படின்னு எழுதணும்னா அதை 3 4 எழுதாமல் என்ன எழுதுவாங்கன்னா 3க்கு நேராக என்ன நம்பர், 3க்கு நேராக என்னம்மா நம்பர் டி, 4க்கு நேராக என்ன நம்பர் இ, அப்போ டிஇன்னு எழுதுவாங்க. 3க்கு நேராக என்ன டி, 4க்கு நேராக இ, அது இருக்கிறத எழுதுவாங்க. அப்போ டின்னு எழுதுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும், 34 புரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்போ இந்த மாதிரி எழுதி அதை சம்மா சால்வ் பண்ண சொல்ல போகிறாங்க. அதுக்கு தான் 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 கணக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டக்கு 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 டக்குன்னு பக்கத்தில் எழுதிக்க போகிறேன். இப்போ வந்து சிடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மேலே எழுதிக்கோங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 ABCDEFGHIJ ஓகேவாம்மா. சிடின்னு கொடுத்துருக்காங்க. சிடினா என்னம்மா 23 பிளஸ் இஎஃப்னு கொடுத்துருக்காங்க. இஎஃப்னா என்னம்மா 45. இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது, 23 45 ப்ராக்கெட்டில் இருக்குது. கூட எதால் பெருக்கணுமா, பிசியால் பெருக்கணுமா, பிசினா 12. அப்போ 23 45 கூட்டி 12 பெருக்கணும். ஸோ 5 3 8 4 2 6 அப்போ 68 உள்ள இருக்கிறது பண்ணால் 68 68 12 பெருக்கணும். 2 8 16 2 6 12 13 68 கூட்டினா 6 11 816 வருதுமா ஆன்சர் பி ஆப்ஷன் 816. 68 12 பெருக்கி சொல்லணும். அடுத்தது இந்த க்வெஸ்சன் போட்டலாம், 25 ஈஸி. மேலே ஒன்று போட்டோமா கீழே ஒன்று போடுங்க. எச் கியூப் பிளஸ் சி ஸ்கொயர், எச் கியூப் பண்ணி சி ஸ்கொயர் பண்ணி கூட்டணுன்றாங்க. எச் கியூப் பண்ணால் என்ன, எச்சை கியூப் பண்ணால் 7, 7 கியூப் பண்ணால் 343, சி ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் 4. அப்போ 343 47 கூட்டினா 347. ஆனால் 347 அவங்க என்னவா கொடுத்துருக்காங்க, நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ 347 எப்படி எழுதுவீங்கன்னா 3 என்ன டி, 4 என்ன இ, 7 என்ன எச். அப்போ டிஇஹெச்னு எழுதணும். ஸோ ஏ ஆப்ஷன் டிஇஹெச் ஓகேவாம்மா. ஸோ இன்னும் 3 க்வெஸ்சன் இருக்குது, இந்த 3 க்வெஸ்சன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே முதல்ல நம்பர் எழுதுங்க, ஏன்னா எனக்கு இங்கே நிறைய இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. 0 1 2 3 4 5 6 7 8 9 ABCDEFGHIJ. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எஃப்ஜி டிவைடட் பை ஹெச் பிளஸ் ஜே, எஃப்பும் ஜியும் 56 டிவைடட் பை ஹெச், ஹெச்ஆல் வகுக்கணும், 7 வகுத்து ஜேவை கூட்டணும், ஜேனா 9 கூட்டணும். ஸோ 56 7 அடித்தா 8 + 9 எட்டையும் 9 கூட்டினா 17 ஈஸியாக முடிஞ்சிச்சா. அப்போ பார்க்கறதுக்கு தான் க்வெஸ்சன் அப்படி இருக்கும், ஆனால் ஈஸியாக வந்துடும். இன்னும் 2 க்வெஸ்சன் இருக்கு, டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாமா. முதல்ல பிஏஎஃப், பிஏஎஃப்னா பி 1 A 0, எஃப்னா 5, 105 டிவைடட் பை பிஎஃப், பிஎஃப்னா 1 5 ஓகேவா, இன்டூ டி 3 ஓகேவா. ஃபர்ஸ்ட் 105 பாஞ்சால் அடி பார்க்கலாம். 105 பாஞ்சால் அடிச்சா 105 எத்தனை பாஞ்சு இருக்குன்னா 6 7 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7 × 3 21 21னா என்னன்னு எழுதணும், சிபின்னு எழுதணும், சிபி 21னா சிபி, ஆன்சர் சிபி. முடிஞ்சிருச்சா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் இது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் க்வெஸ்சன், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் க்வெஸ்சன். சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் இந்த சாப்டர்ல. ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போங்க, ஏன்னா நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும்தான் என்னால் அடுத்து ப்ரொசீட் பண்ணி ஆன்சரை எடுத்துட்டு வர முடியும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்துக்கு. இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல. நன்றி, வணக்கம்.